ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822500. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேற்று ஆஜரானார். 9 மணி நேரம் நடந்த விசாரணை 9:30 மணிக்கு முடிந்தது. எனினும் பல கேள்விகள் இன்னும் கேட்கப்படாததால் அவரை இன்று மீண்டும் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அளித்துள்ளது. இதற்கிடையே ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேரணி நடத்த தொண்டர்களுடன் திரண்டிருந்த போது மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை காவல்துறை தாக்கியதாகவும் அதில் அவருக்கு விலா எலும்பு முறிந்ததாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு என்பது காங்கிரஸ் கட்சி செய்த ஃப்ராடு ஊழல் என்றும் திருட்டுத்தனமாக நடந்த விஷயத்தை விசாரிக்கும் போது ராகுல் மற்றும் சோனியா காந்தி திசை திருப்ப பார்ப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிகாரிகளை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை, யாரும் ஊழல் செய்யாமல் முதல்வர் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவர் மாதா மாதம் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் நியூட்ரிஷன் டெண்டர் ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஏன் சமீபமாக செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என கேள்விகளை அடுக்கினார். சாத்தான்குளம் விவகாரத்தை திமுக அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றியதாக குற்றம் சாட்டிய அவர் தற்போதைய காவல் நிலைய மரணங்கள் குறித்து முதல்வர்தான் விளக்க வேண்டும் என்றார். மேலும் அரசியல் லாபத்திற்காக சிதம்பரம் தீட்சிதர்கள் விவகாரத்தில் சேகர்பாபு செயல்படுவதாகவும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்போது ஏன் கோவிலுக்குள் நுழைந்தார்கள் என்பதை விளக்க வேண்டும் என்றும் கூறிய அண்ணாமலை பட ரிலீஸ் நிகழ்வுகளிலும் ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் தான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இருப்பதாகவும் விமர்சித்தார். மேற்கே தாட்டுவிற்கு குறுக்கே அணை கட்ட பாஜக ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருவதை திடீர் தலைவராக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாசை மறைமுகமாகவும் சாடினார். ஆதார் கார்டுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பது உட்பட 6 முக்கிய தேர்தல் சீர்திருத்தங்களை மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பரிந்துரைத்துள்ளார். அதில் ஒரு வேட்பாளர் 1க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுவதை தடுப்பது, வாக்காளராக பதிவு செய்ய 4 தகுதி நாட்களை கொண்டு வருவது, கருத்து கணிப்பு மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முடிவுகளை வெளியிட கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது, 2000 ரூபாய்க்கு மேல் வரும் அனைத்து நன்கொடைகளையும் வெளிப்படையாக அறிவிக்க 24A ஃபார்மில் மாற்றங்களை செய்வது உள்ளிட்ட 6 பரிந்துரைகள் உள்ளன. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே காளியம்மன் கோவில் தேர் திருவிழா நேற்று நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்ததால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அங்கு தேர் வலம் வந்து கொண்டிருந்த போது திடீரென சக்கரத்தின் அச்சாணி முறிந்து 30 அடி உயரமுள்ள தேர் தடாலென சாய்ந்து விழுந்தது. இதில் 6 பேர் சிக்கிக் கொண்டனர். பின் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் 2 பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். மற்ற 4 பேர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ராவின் தற்கொலை வழக்கில் ஹேம்நாத் உள்ளிட்டோரின் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த குற்றப்பத்திரிகைக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஹேம்நாத் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து காவல்துறை விசாரணைக்கு தடை விதித்த நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டது. இதற்கிடையே ஹேம்நாத் மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என சித்ராவின் தந்தை காமராஜும் இடையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சித்ராவின் தந்தை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கொடுங்கையூர் காவல் மரணத்தில் புதிய குண்டாக குடும்பத்தின் அனுமதி இல்லாமல் ராஜசேகருக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதாக ராஜசேகரின் தாய் உஷாராணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், இது குறித்து கேட்டால் ஊர்க்காரர் என்ற 3வது நபர் யாரோ கையெழுத்து போட்டதாக சொல்லி போலீசார் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்ததால் தான் நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் GST இழப்பீடு வழங்கப்பட்டதாக தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சிறந்த சட்டசபைக்கு எந்த அடிப்படையில் விருதுகள் வழங்கலாம் என டெல்லியில் நடந்த சபாநாயகர் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த போது தமிழக சட்டமன்றத்தை சென்னைக்கு வெளியே மாற்ற திட்டமுள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அப்படி பணிகள் தொடங்கினால் நிச்சயம் தெரிவிக்கப்படும், அத்தகைய முடிவுகள் சட்டமன்றத்திலேயே தெரிவிக்கப்படும் என்றார்.
மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். அப்போது வீர வசந்தராயர் மண்டபம் சீரமைப்பு பணிகளின் நடைமுறை சாத்திய கூறுகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் 3 ஆண்டுகளுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் அதன் மறு சீரமைப்புக்கு 3000 கற்கள் தேவைப்படுகையில் 28 கற்கள் மட்டுமே வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதால் நடப்பு மாதத்திற்குள் 250 கற்களை சேமித்து வைத்து பணிகளை விரைந்து துவங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிறையில் இருந்தால் மட்டுமல்ல திரையில் இருந்தாலும் தலைவர்தான் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றியம் என சொன்னால் எங்களைத்தான் சொல்கிறார்களா என கோபப்படுகிறார்கள். ஒன்றியம் என்றால் எல்லாம் ஒன்றியத்தையும் தான் சொல்கிறேன் என சினிமா பாணியில் பேசினார். தலைமையும் கட்சியும் வந்துவிட்டால் சலாம் போட இது ஒன்றும் அரசாட்சி கிடையாது, இது மக்களாட்சி என்ற கமல் கேள்விகள் கேட்கப்படும் என்றும் தெரிவித்தார். 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் 2வது விமான நிலையத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுடன் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பேசியுள்ளார். அப்போது 2வது விமான நிலையத்தை அமைக்க பன்னூர் அல்லது பரந்தூரை பரிந்துரைத்த அமைச்சர் சிந்தியா, இதில் 51% மத்திய அரசு நிதி பங்களிப்பு இருக்கும் என முதல்வரிடம் உறுதியும் அளித்துள்ளார். இதை உடனே ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் இது பற்றி அமைச்சர் சிந்தியாவுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச அறிவுறுத்தியுள்ளார். 2024க்குள் சென்னைக்கு 2வது விமான நிலையம் வந்தாக வேண்டும் என பிரதமர் விரும்புவதாக கூறியுள்ள சிந்தியா, இந்த புதிய விமான நிலையத்தால் அடுத்த 8 ஆண்டுகளில் 1.5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவித்துள்ளார்.